வேலச்சத்திரம் மன்றத்தினரும் நாளை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கண்ணார் தெரு மன்றத்தினரும் ஏற்று நடத்த உள்ளனர். ஓம் சக்தி. அன்பர்களுக்கு காலை வணக்கம். அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது உள் மனதிலிருந்து வெளிப்படும் உன்னத வெளிப்பாடு. லவ் இஸ் ஜஸ்ட் நாட் அ ஃபீலிங், இட் இஸ் சம்திங் மச் மோர் டீப்பர். அன்பு என்பதை ஒரு மலர் போல கருத வேண்டும். அந்த மலரை நாம் பிறருக்கு தரும்பொழுது மலர் வேண்டுமானால் கை மாறலாம், ஆனால் அதன் வாசம் நம் கையில் அப்படியே இருக்கும். ஆகவே மலர் போன்ற மென்மையான அன்பை நாம் பிறரிடம் காட்டுவோம். ஒற்றுமையான உலகை படைப்போம். அம்மாவின் அருள்வாக்குப்படி நடப்போம். பண்டைய கல்வெட்டுக்கள், ஓலைச்சுவடிகள் போன்றவற்றில் தர்மம், ஒழுக்கம், தாயன்பு என்ற பண்புகளைத்தான் வலியுறுத்தி உள்ளனவே தவிர வெட்டு குத்து போன்றவற்றை வலியுறுத்தவில்லை. இது அன்னையின் அருள்வாக்கு. அருள் திரு அம்மா அவர்களின் 75வது அவதார திருநாள் பவள விழா யுனைடெட் கிங்டம் லண்டனில் வரும் 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கொண்டாடப்பட உள்ளது. நம்பர் 36 மேசன்ஸ் அவென்யூ, ஹாலோ, மிடில் செட்ஸ், லண்டனில் 14ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சக்தி கொடி ஏற்றத்துடன் துவங்கும் விழாவில் அன்னையின் திருவடிக்கு பாத பூஜை, பாலபிஷேகம், கூட்டு வழிபாடு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. விழா ஏற்பாட்டினை லண்டன் பகுதி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் செய்து வருகின்றது. வரவேற்று வணங்குகின்றோம். கண் தானம், கனிவு தானம், எண் தானம், எழுத்து தானம், எண்ண முடியா தானத்தோடு அன்னதானத்தையும் வழங்கும் அருளரசியே, உன்னை வணங்குகின்றோம். அம்மாவுடைய அந்த தங்கரதத்தில் அவ்வளவு மகிமை இருக்கு. எவ்வளவு வெளிநாட்டு, முதல்ல விழுப்புரம் கடலூர் மாவட்டம் பக்தர்கள் மட்டும்தான் செஞ்சாங்க, இப்ப தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மாவட்டங்களும், இந்தியா பூரா முழுவதும் உள்ள மாநிலங்களும், வெளிநாட்டு பக்தர்களும் இந்த தங்கரதத்தை வடம் பிடித்து அம்மாவுடைய ஆசையை பெறுகிறார்கள். அவருடைய வேண்டுதல் பரிபூர்ணமாக நிறைவேறுகிறது என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். தங்கத்தேர் அப்படின்றது அம்மாவுக்கு உற்சவர் தான், அம்மாவோட உற்சவர் தான் தங்கத்தேர். அம்மாவை நம்ம வந்து உற்சவர்னு தனியாக நம்ம எதுவும் செலவு செய்யலை, கோயிலில் நம்ம உற்சவராக நினச்சி தான், நம்ம குருவே நம்ம உற்சவராக நினச்சி கூப்பிட்றோம். நம்மையில் வந்து குரு பகவான் தான் நமக்கு எல்லாமே. இந்த இதில் இந்த 75வது பிறந்த நாளில் அம்மாவோட இந்த தேர் இழுக்கிறது நம்ம பெருமைப்படுறோம். ஓம் சக்தி. அம்மாவுடைய பிறந்த நாள் நாளை இன்று நாங்கள் தங்கரதம்
வடம் பிடித்து நிற்பதற்காக வந்துள்ளோம். அம்மாவை நம்பி அம்மாவை நினைத்தவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான சௌகரியங்கள், வசதிகள், செல்வங்கள், உடல்நல ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும். அந்த அளவுக்கு இன்றைக்கி அம்மா ஒரு சக்தி வாய்ந்த அம்மா. கலியுகத்திலே நடமாடும் தெய்வமாக நம்ம அம்மாவின் இருப்பதால் நாம் அனைத்து வளங்களையும் நாம் பெற்று அம்மாவின் அருளால் நாம் சிறப்பதற்கு ஒரு வாய்ப்பு. நாங்கள் லண்டன்லேருந்து 2003 முதல் இந்த மண்ணை மிதித்தோம். இன்றைக்கு எங்களோட குடும்பம், என்னுடைய கணவனார், என்னுடைய பிள்ளைகள், இப்போ 3 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் நடந்து பேரப்பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் நலமாக வளமாக இருக்கிற காரணம் இந்த மனித சட்டையை தாங்கி இருக்கும் அந்த ஆதிபராசக்தியான எங்கள் பங்காரம்மா அந்த அருளும் ஆசியிருந்தார். அந்த காலத்திலே எங்களோட பையன் சொல்லுவான், அம்மா அந்த கருவறையிலே இருக்கிற அந்த அம்மா தான் இந்த பங்காரம்மாண்டு. எந்த பொண்ணுகள் அங்கே கருவறை அம்மனுக்கு சாரியும் அலங்காரத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு இங்கே வந்து அம்மா உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்பா. அப்போ என்னுடைய மன பக்குவப்படையில் நான் நினைப்பேன், என்னடா அங்கே கொடுத்துட்டு இங்கே வந்து கேட்குறாங்கண்டு. ஆனால் இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக 2006 26ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அம்மா ஒரு 5 நாளாக நான் அருள் பாதபூசையில் வந்து என் ஃபேமிலியில் உள்ள ஒவ்வொருத்தருக்காக பாதபூசையில் மனசார நினைத்து அம்மா ஆசீர்வாதம் செய்தான். 6வது நாள் அந்த கருவறை அம்மனையை கேட்டேன், இன்றைக்கு என்னோட பேசுவியா அம்மான்னு சொல்லி. நான் புத்தகத்தில் தான் படித்திருக்கிறேன், ஆனால் என்னோட அருள்வாக்குக்கு காட்டும் இல்லை, எதுவும் இல்லை. அம்மா அருள்நிலையில் வந்து புத்த மண்டபத்துக்கு முன்னால் வந்து என்னை அழைத்து உள்ளே கூட்டிக் கொண்டே அருள்வாக்கு சொன்னா, நான் அந்த பாதபூசையில் 5 நாளாக என்ன வெளியில் யாருக்கும் சொல்லாதேன்னு உத்தரவு போட்டபடியாக சொல்ல முடியவில்லை. 5 நாளாக பாதபூசையில் என்ன கேட்டனோ அதை அப்படியே அருள்வாக்கில் தெளிவாக விளக்கமாக எல்லாம் சொன்னா. ஆரம்ப காலத்தில் உண்மையில் எனக்கு இப்போ வெக்கமாக இருக்குது, சொல்லேக்கே என்னுடைய தம்பி இந்த வாய்ஸ் தான் கூட்டியிருந்தா. நான் நம்பிக்கை இல்லாமல் இதே மண்ணில் இதே இருந்து இதெல்லாம் சும்மா காசுக்காக இதெல்லாம்ன்ட்டு சொன்னேன். ஆனால் மெட்ட கோயிலில் சொல்லுவாங்க தெய்வ குற்றம், தெய்வத்தை நிந்திச்சா குற்றம்ட்டு. ஆனால் இங்கே வந்து இந்த ஆதிபராசக்தி கரபுரண்ட கருணையுள்ளம் கொண்ட தாய் தீயனை செய்தா பொறுப்பா, வெறுப்பனை செய்தா மறுப்பா. அப்படியான என்னையே பிள்ளையாய் இன்றைக்கு என்ற குடும்பம் எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவா, உண்ட கணவர், உண்ட பிள்ளைகள், உண்ட மருமகள், மருமகன் மேர், பேரன், பேத்தி எல்லாரையும் நான் பார்த்துக்கொள்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, பிள்ளைகளை பற்றி கவலைப்படா, எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன். இதை விட வேறு என்ன இந்த உலகத்தில் இந்த பிறவியில் எங்களுக்கு தேவை? போன வருடம் எங்கள் பொண்ணுக்கு வந்து 2 காலம் ஹேண்டிகேப்பு. அந்த பொண்ணுக்கு திருமணம் செய்து வைத்ததும் அம்மா தான். அம்மா வந்து ஒரு ஆண் மகனை கொடுத்ததும் அம்மா தான். எங்கள் அம்மாவுக்கு மிகவும் இந்த வருஷம் நன்றி தெரிவிக்கிறேன். குருவடி சரணம், திருவடி சார். ஓம் சக்தி. நான் எங்கள் பொண்ணு 3 வயசுலேருந்து, இப்போ எங்கள் பொண்ணுக்கு 26 வயசாகுதுங்க. 3 வயசில் அம்மா பிறந்த நாளைக்கு தான் முதல் மருவத்தூருக்கு காலடி எடுத்து வச்சேன். நான் வந்து எல்லோரும் என்னை சுற்றி இருக்கிறவங்க, எங்கள் அண்ணன் வீடு, மற்ற இந்த பக்கம் கட்டி கொடுத்த இடம் எல்லாருமே வசதி, நாங்கள் மட்டும்தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி பிச்சை எடுத்துகிட்டு இருந்து இங்கே வந்து எங்கள் பிள்ளைங்களை ரெண்டையும் எங்கள் அம்மாட்ட தான், குரு அம்மாட்ட தான் ஒப்படைச்சு அம்மா நல்லா பிள்ளைங்களை 4 டிகிரி படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா வளமாக வச்சுருக்கிறாங்க அம்மா. ஓம் சக்தி அம்மா. எனக்கு வந்து தீராத காயலாக வந்தது. எங்கெங்கேயோ டாக்டர்லாம் சுற்றி பார்த்து எந்த டாக்டர்னே நல்லா ஆகலை. மருத்துவ அம்மா கிட்ட வந்தால் எனக்கு காயலாக நல்லாச்சு. மாதம் வர சொல்லிச்சு அம்மா. வந்தோம், எலுமிச்சம்பழம் பாலெல்லாம் அம்மா கையாலே கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 9 மாதம் கழித்து நல்லான்னு சொல்லிச்சம்மா. அதே போல் 9 மாதம் வருவேன், காயலாகவும் நல்லாச்சு. இப்போ நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். ஓம் சக்தி. நான் இலங்கையிலேருந்து வந்திருக்கேன். இது நான் 2005ஆம் ஆண்டுலேருந்து அம்மாட்ட வந்து கொண்டிருக்கேன். ஒரு வருஷம் தைப்பூசத்துக்கு வரது வருவாங்க. இந்த முறை தான் ஃபஸ்ட் டைம் அம்மாட அவதார திருநாளுக்கு 75வது வருஷம் வந்திருக்கேன். அம்மா எங்களுக்கும் எங்களோட குடும்பத்துக்கும் நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கா. எங்களோட அண்ணா விசா கிடச்சிது, எனக்கு வேலை கிடச்சிது, நான் படிப்பில், நான் இப்போ இருக்கிற நிலைமை எல்லாமே எனக்கு அம்மா கிடச்சி, அம்மா கொடுத்தது தான். அம்மாவோட 75வது திருநாள் திருவிழாவுக்கு நான் இங்கே வரணும்னு நினச்சேன், அது மாதிரி வந்துட்டேன். மருவத்தூர் சக்தி. நாங்கள் இது 7வது வருஷம் தங்குறதும் மருவத்தூர் மண்ணை மிதிச்சிலேருந்தே மாற்றம் மட்டும்தான் எங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. இன்னும் எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களை மாதிரி எங்களை விட இன்னும் ஏழை எளியோருக்கெல்லாம் இந்த பலன் போய் சேரணும். இன்னும் நிறைய செவ்வாடைகள் மருவத்தூருக்கு வரணும். அம்மா எல்லாரையும் காப்பாற்றணும். அம்மா உலக வரவுகளுக்கு உறுதி தந்து உயிர் காக்கும் தாயே, உன்னை வணங்குகின்றோம். கருணை மழை பொழியும் ஆன்மீக மேகத்தை, ஆன்மீக குருவை வரவேற்று வணங்குகின்றோம். கண் தானம்,
கனிவு தானம், எண் தானம், எழுத்து தானம், எண்ண முடியா தானத்தோடு அன்னதானத்தையும் வழங்கும் அருளரசியே உன்னை வணங்குகின்றோம். சிரிக்கும் சிரிப்பாலே உலகை சீர்படுத்தும் மாதரசி, மலர் விரிக்கும் மனம் பரப்பி விதிமாற்றும் பராசக்தி, உரிக்கும் பலா சுளைபோல் உவகை தரும் உன்னருள்தான் உன்னை வரவேற்று உள்ளம் மகிழ்ந்தோம் நாங்கள் அம்மா. போட்டிவோம் ஓம் முத்தே மோகனமே போட்டிவோம், ஓம் வேலே தூலமே போட்டிவோம். தாயே எங்கள் உள்ளமெல்லாம் சக்தி கணல், உணர்வெல்லாம் சக்தி புனல், விழிகளிலெல்லாம் சக்தி ஒளி, கால்களெல்லாம் சக்தி வழி, நாள்களெல்லாம் சக்தி யுகம் என ஆன்மீகம் எங்களிடம் தங்க வைத்தவளே தங்க ரதத்தில் வா. அம்மா உன் தங்க ரதம் உன்னை சுமந்தபடி புத்தொளி பாய்ச்சுகிறது தாயே. நிலவும் சூரியனும் ஒரே நேரத்தில் தரையிறங்கி ஊர்வதைப் போல உன் தங்க ரதம் உன்னை சுமந்து ஊர்ந்து வருகிறது தாயே. அம்மா நீ ஆன்மீகத்தில் புத்தொளி பாய்ச்சினாய், கல்வி தந்து அறிவியலுக்கு புத்தொளி பாய்ச்சினாய், பெண் உரிமை தந்து வழிபாட்டுக்கு புத்தொளி பாய்ச்சினாய், ஒரே தாய் ஒரே குலம் என்ற கோட்பாடு தந்து புத்தொளி பாய்ச்சினாய், சமுதாய நலப்பணியில் புத்தொளி பாய்ச்சினாய், ஒளிப்பாய்ச்சி ஒளிப்பாய்ச்சி இந்த உலகை விழிக்கச் செய்தவளே, நீ அருளிய விழியின் ஒளியில்தான் எங்கள் வாழ்க்கையின் புதிய புதிய விடியல்கள் முளைக்கின்றன தாயே. ஆன்மீகத்தில் இப்படியுமா என பார்த்தோரை வியக்க வைத்த மாதரசியே, உன் மார்க்கத்தில் நாங்கள் தெழிக்கிறோம் தாயே. தாயே எட்ட முடியாத தூரத்திலிருந்து எட்டி எட்டி பார்த்து நாங்கள் வணங்கி வந்த ஆன்மீகத்தை எங்கள் கரங்கள் சுயம்புவை தொட்டு தொட்டு வணங்க வகை செய்த ஆன்மீகம் உன் ஆன்மீகம் அல்லவா? வேள்வியின் வெளிச்சத்தை எங்கள் மீது படவைத்தாய், விளக்கு பூஜையின் தீப ஒளியை சக்தியாக எங்கள் உணர்வில் படர வைத்தாய், தைப்பூச ஜோதியை எங்கள் சிந்தனையில் பூச வைத்தாய், ஆடிப்பூரத்தில் அழிப்பசி தீர்க்க கஞ்சியை பருக வைத்தாய், நவராத்திரியில் அகண்டத்தை ஏற்றி அகிலத்தை வியக்க வைத்தாய், ஆன்மீகத்தில் படிப்படியாக ஆனால் உருப்படியாக எங்களை மாற்றியது நீதானே தாயே. தியானம் தேவை இல்லறத்தில் ஈடுபட்டிருந்தாலும் தியானம் மௌனம் அர்ச்சனை அபிஷேகம் ஆகியவை தேவை, ஆன்மீகத்தில் அமைதி தேவை என அருள்வாக்கு மொழிந்து தியானத்திலும் எங்களை நிலை பெற செய்தவள் நீதானே அம்மா. இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை, ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தானில்லை
தேட்டமும் இல்லை என்றார் திருமூலர். தியானத்தை பற்றி திருமூலர் சொல்லியது எங்கள் நெஞ்சில் தெய்வீக சக்தியாக உதிப்பதற்கு காரணமே நீதானே அம்மா. உன் பவள விழா நாளில் திரும்பி பார்த்து திரும்பி பார்த்து திளைக்கின்றோம் தாயே. அருள் திரு அம்மா அவர்களின் 75வது அவதார திருநாள் பெருமங்கல பவள விழாவின் மற்றொரு முக்கிய நிகழ்ச்சியாக சமுதாய பணிகள் வழங்கும் மாபெரும் மேடை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேடை நிகழ்ச்சியில் பங்கேற்க இந்திய அரசின் ரசாயனம் மற்றும் உரத்துறை மத்திய அமைச்சர் சக்தி அனந்த்குமார் அவர்கள் வந்திருந்தார். அம்மா அவர்களை மத்திய அமைச்சர் சக்தி அனந்த்குமார் அவர்கள் சந்தித்து அருளாசி பெற்றார். இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஓம் சக்தி இட் இஸ் வெரி டிவைன் அண்ட் பிளிஸ்ஃபுல். ஐ ஃபீல் பிளஸ்ட். தேங்க் யூ. அருள் திரு அம்மா அவர்களின் திருக்கரங்களால் ₹5 கோடி மதிப்பிலான பொருட்கள் மக்கள் நல பணியில் வழங்க ஏற்பாடுகள் தயாராயிருந்தன. மறுவூர் விழா என்றாலே சமுதாயப்பணி இல்லாத விழாவே கிடையாது என்ற உண்மை பவள விழாவிலும் குன்றின் மேல் இட்ட விளக்காக திகழ்ந்தது. ஆன்மீகமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆன்மீகம் சமுதாயத்தை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்கின்ற கோட்பாட்டினை பாரெடுத்து முழங்கி வரும் அம்மா. உன் ஆன்மீகத்தில்தான் இத்தனை சமுதாய பணிகள். நலிந்தோருக்கும் வறுமையில் மெலிந்தோருக்கும் நல்வாழ்வு தரும் தாயே. உன் கொடையைப் போல் சங்ககாலமும் கண்டதில்லை, பக்தி காலமும் கண்டதில்லை. கொடை கொடை என சங்க நூல்கள் சொல்கின்றன. அரசனையும் அவன் ஆட்சியையும் அவன் புகழையும் வாழ்த்தி பாடிய புலவர்கள் பரிசு பெற்ற வரலாற்று செய்திகள் சங்க நூல்களில் உள்ளன. கோயில்களில் 6 கால பூஜைக்கு கொடை கொடுத்த வரலாறு கல்வெட்டில் உள்ளன. எல்லோரும் வளப்பட வேண்டும், வறுமை போக்கப்பட வேண்டும் என்ற கருணை உள்ளத்தோடு ஆன்மீகத்தில் கொடை வழங்கும் சக்தி உன் பவள விழாவில் வெளிச்சமிட்டது தாயே. We'll be right back.
மௌனம் என்பது அறிவார்ந்த செயல் என்றார் எமர்சன். அருள் திரு அம்மா மௌனமாக இருந்து கொண்டே ஆன்மீகத்தில் இப்படி புரட்சி செய்கின்றாயே, பன்னிசைத்து பன்னிசைத்து உன் அருட்புகழை பாடுகின்றார் பணிகின்றார், கண்ணார உன் குளிர்முகத்தை காணுகின்றார் கழிக்கின்றார், இதை கொடுத்தால் அது கிடைக்கும் என எதிர்பார்த்து வழங்கும் நாட்டில் ஏழ்மை துடைக்கப்பட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் கொடை கொடுக்கும் தாயே, உன் கொடையே கொடை. இன்றைய மறுவூர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை இதே நேரத்தில். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி. மார்ச் மாதம் முழுவதும் பாவையர் பூங்கா